ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க ஜாலியாக நம்ம வந்து பாரிஸ் வண்ணாரப்பேட்டை, அதுக்கப்புறமேட்டுக்கா சவுக்கார்பேட், இதெல்லாமே வந்து நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். என்னென்னலாம் இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வழியாக தான் நம்ம போகணும். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜிஹெச் இருக்குது, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அது சும்மா 3 பிளாக் 4 பிளாக் கட்டி வச்சுருக்கானுங்க. இது வந்து கந்தசாமி கோயில் சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் வந்து நமக்கு பாரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரிஸ் ரீச் ஆகிடலாம். பாரிஸ் பக்கத்துலேயே வந்து சவுகார்பேட். ஓகேவா, அங்கேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து வண்ணாரப்பேட் வந்துடும். இதுதான் வந்து பாரிஸ் மெயின் ரோடு. ஓகேவா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பூக்கடை பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இதை பூத், இதுதான் வந்து லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க. இப்போ வந்து பஸ் வெளியே வருதுல்ல, இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாரிஸோட மெயின் பஸ் ஸ்டாப்பு, பூக்கடை பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாரிஸ் பஸ் ஸ்டாப் எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே தான் வந்து நிற்கும். இங்கேருந்து தான் நம்ம வந்து இறங்கி வரணும், இங்கேருந்து தான் நம்ம ஏறி போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஐகோர்ட். அங்கேருந்து பாரிஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருந்தால் பாரிஸில் இருக்கிற ஐகோர்ட், இதுதான். அங்கேருந்து ஆப்போசிட் ரோடு தான் நம்ம வந்து வண்ணாரப்பேட்டை போகிற வழி. அங்கேருந்து எதிர்க்க போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்வே மாதிரி வரும், ஒரு சப்வே வரும். இங்கே தான் ஸ்டான்லி காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது ஸ்டான்லி. அந்த சபையில் உள்ளே இறங்கி ஏறினீங்கனாலே உங்களுக்கு வந்து வண்ணாரப்பேட்டை வந்துருச்சு. இதோ வந்துருச்சு பாருங்கள் வண்ணாரப்பேட்டை. இதை வண்ணாரப்பேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு, சாரீ, குர்த்திஸு, சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அது, இன்னர் வேர்ஸ், இதெல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலக்கடை, வீராஸ் தெரியும்ல, நிறைய ஆட் வந்திருக்கோம் வீராஸ். இதுதான் வந்து மொத்த விலக்கடைன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து நம்ம வண்ணாரப்பேட்டையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன சந்தில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி துணி தான் இருக்கும் வியாபாரம். உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ், இந்த மாதிரி கல்யாணம், ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்ணாரப்பேட்டை விசிட் பண்ணலாம். நான் வந்து என்னோடய பையனுக்காக டெய்லி வேர்ஸ் வாங்க வந்திருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்க் பல்காக தருவாங்க இந்த கடையில். இங்கேன்னு இல்லை, இந்த வண்ணாரப்பேட்டை ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல்ஸ் தான், எல்லாமே வாங்கி நம்ம விற்கிற மாதிரி. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எடுத்தேன் என் பையனுக்கு. பார்த்திங்கன்னா பல்காக தான் கிடைக்கும். இப்போ பல்க்குன்னு பார்த்தீங்கன்னா 12 பீஸ் டிஷர்ட்டு, 12 பீஸ் வந்து இது ட்ரௌசர், அந்த மாதிரி ரெண்டு வாங்கினேன். 12 பீஸ் வந்து டிஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான். அதேமாதிரி பேண்ட் வந்து 12 பீசஸ் வந்து 450 ரூபா. எதிர்க்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேர்ள்க்கு வந்து சூப்பராக இருந்தது, அதனால தான் அந்த கலெக்ஷன் காமிச்சேன் நான். அதுவுமே ஹோல்சேல் தான் இருக்கும். இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம்ல, அதே குர்த்திஸ் தான், அதை விட கம்மியாகவே இங்கெல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான விஷயத்துக்காக நான் இங்கே வந்து சவுகார்பேட் வந்திருக்கேன். சவுகார்பேட் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்கோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் சவுகார்பேட்டில். ஈச் அண்ட் எவ்ரி எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐட்டம்ஸ்க்கு இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் பொருள் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து இது ஸ்ட்ரீட் வைஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வந்து குட்டி குட்டி கடையில் வந்து எல்லாமே இருக்கும். இந்த கடையில் வந்து கோல்டு கவரிங் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து இந்த ஆப்போசிட் தான் லேண்ட்மார்க், இந்த கோயில் தான் நம்மளுக்கு வந்து பெரிய லேண்ட்மார்க்கே. அதுக்கு எதிர்க்க தான் நம்மளுக்கு தேவையான பெரிய சொர்க்கமான உலகமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தேவையான ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஜுவல் செட்ஸு, இந்த மாதிரி ஜுவல்லரி ஆன்லைனில் பார்க்குறது அப்படியே இங்கே வந்து ஒரு சீப்பாக ரோட்டு கடையில் வந்து போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இங்கே ப்ரைடல் லெகங்காஸ்லாம் வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிசப்ஷனுக்கு நல்லபடியாக வந்து லெகங்காஸ்லாம் நிறைய எடுக்கலாம். எனக்கு இந்த சவுகார்பேட்லேயே பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னென்னா அந்த ட்ரைசைக்கிளில் வந்து அந்த அங்கிள் ஓட்டிகிட்டு போவார், அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து நல்ல அந்த ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கிற எல்லா ஜுவல்ஸ் அதெல்லாமே சூப்பராக போட்டிருப்பாங்க. ஒரு ஆடி போய் செக் அவுட் பண்ணுங்கள். காக்கடா ராம் பிரசாத், இந்த இது வந்து ஸ்வீட் கடை ரொம்ப ஃபேமஸானது. இவர் இருக்கார் இந்த லஸ்ஸி, இங்கே தான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைமில் நான் போயிருந்தப்போ இந்த மாங்காய் சீசன் போல், அப்போது வந்து ரொம்ப என்னன்னே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த மாங்காய். இதெல்லாம் ப்ரைடல் செட்ஸு, ஃப்ரூட்ஸ் கூட இங்கே வந்து ஃப்ரூட்டு காய்கறி அதெல்லாமே வந்து இங்கே
கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல விற்பாங்க, அது வந்து நல்ல ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாரீஸ், அவங்களே வந்து பிரித்து காட்டுவாங்க. ஃபுல் சாரீ ஃபுல்லாக பிரித்து இது எல்லா டிசைனும் காட்டுவாங்க. இதுதான் நம்மளோட ஜெயின் டெம்பிள், இதுதான் ஒரு மெயின் லேண்ட்மார்க், அது இல்லாமல் மெயின் ஒரு பிளேஸும் சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே ஜெயின் டெம்பிளு, இதுதான் வந்து எல்லாத்துக்குமே லேண்ட்மார்க்காக நமக்கு சொல்லுவாங்க. நான் எதுக்கு இம்பார்ட்டண்டாக வந்தேன்னா, இந்த இடத்துக்கு தான் நான் மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக வந்தேன். இவங்க ரெண்டு பேர் வந்து அப்பா பிள்ளை, இவர்கிட்ட ஒரு கச்சோடி வாங்குவேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதுக்காக நான் இது சாப்பிடவே நான் போவேன், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த கச்சோரி ட்ரை பண்ணாமல் இருக்கவே இருக்காதிங்க. இது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயின் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லே வந்து இவர் கடை வச்சுருப்பார். 40 ரூபா தான் அந்த கச்சோரி, ஆனால் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஒரு மோர் குழம்பு ஊற்றி தருவார் பாருங்க, அது மேலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் ஃபார் வாட்சிங். இனிமேட்டு அடிக்கடிக்கு இந்த மாதிரி நம்ம வ்ளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே போடலாம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.